இரண்டாவது முறையாக ஆட்சியமைத்த பாஜக அரசின் இறுதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அப்போது நிதி நிதியமைச்சர் ப சிதம்பரம் இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்தியா பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தை பெற்றிருக்கிறது என பெருமையாக பேசினார் மேலும் அடுத்த முப்பது ஆண்டுகளில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்ற கனவையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த கனவு நனவாக இந்த தேசத்தை இவ்வளவு நாள்கள் காத்திருக்க நாங்கள் விட மாட்டோம் இன்று இந்தியா ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கிறது எங்கள் மூன்றாவது ஆட்சியில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக இருக்கும் என்பது இந்த மோடியின் உத்தரவாதம் எங்கள் பத்தாண்டு கால ஆட்சி அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைய வலுவான பொருளாதாரத்தின் மூலம் இந்தியா வேகமாக முன்னேறும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எங்கள் ஆட்சியில் ஏழைகளுக்கு நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் நகர்ப்புற ஏழைகளுக்கு எண்பது லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் இதை காங்கிரசின் வேகத்தில் செய்திருந்தால் இந்த அளவு முன்னேற்றத்தை காண ஐந்து தலைமுறைகள் கடந்து நூறு வருடங்கள் ஆகியிருக்கும் ஆங்கிலேயர் கால தண்டனை சட்டங்களை நீக்குதல் வளர்ந்த இந்தியாவுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் ராமர் கோயில் மட்டுமல்ல இன்னும் அதுபோல பல பிரம்மாண்டங்கள் நிகழ்த்தியிருக்கிறோம் இந்த தேர்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பாஜக வெல்லும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட சொல்கிறார் ஆம் பாஜக முன்னூற்றி எழுபது இடங்களையும் எங்களின் என்டி ஏ கூட்டணியின் மூலம் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களையும் வெல்வோம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கான திட்டங்களுக்கு அடித்தளமிடுவோம் தாங்கள் எதிர்க்கட்சிகளாகவே தொடர வேண்டும் என அவர்கள் எடுத்திருக்கும் இந்த தீர்மான முடிவை வரவேற்கிறேன் அவர்களின் பேச்சின் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் அவர்கள் நீண்ட காலம் எதிர்க்கட்சியாக அமர தீர்மானித்து என்பதை நானும் நாடும் இப்போது நம்புகிறோம் பல ஆண்டுகள் நீங்கள் இங்கு எதிர்கட்சியாக அமர்ந்திருந்தது போல இனியும் அப்படியே அமர்ந்திருக்க மக்கள் ஆசை வழங்கட்டும் காங்கிரசின் இந்த நிலைக்கு காங்கிரஸ் தான் காரணம் தன்னுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகளை அவர்கள் வளரவிடவில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற பார்வையாளர் அரங்கில் அமர்ந்திருப்பார்கள் மேலும் இந்த தேர்தலுடன் ஒரு குடும்பத்தின் அரசியல் காணாமல் போய்விடும் குடும்ப அரசியல் செய்வதால் மக்களின் தேவை எதிர்க்கட்சிகளின் கண்களுக்கு தெரியவில்லை ஜனநாயகத்திற்கு குடும்ப அரசியல் உகந்ததல்ல காங்கிரசின் செயல்பாடுகள் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நாட்டிற்கும் பெரும் இழப்பு இளம் எம்பிக்களின் சக்தியை காங்கிரஸ் வீணடிக்கிறது எதிர்கட்சியில் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் இளைஞர்கள் என யாரும் சிறுபான்மையினராக தெரியவில்லை மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி எனும் ஒரே பொருள் விற்கப்படுவதால் காங்கிரசின் கடை மூடப்படுகிறது ஒரு குடும்பம் கட்சியை நடத்துகிறது என்றால் அது குடும்ப அரசியல் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் கட்சி நடத்தவில்லை எனவே அவர்கள் குடும்ப அரசியல் செய்யவில்லை எதிர்க்கட்சிகளை பார்த்து கேட்கிறேன் இன்னும் எவ்வளவு காலம்தான் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்றார் காட்டமாக